என்கிட்ட படிச்சுட்டு அதுக்கு பிறகு சிஏ படிக்கிற போது நான் அவங்களை கோச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே இந்த மதுரைக்குள்ளேயே இருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். பட் எல்லாருமே பிகாம் எஸ்சிஏ, இப்போ வந்து அவங்களாம் எஃப்சிஏ. ஏன்னா இந்த 5 பீரியட் ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு அனதர் என்ன இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் தெம்செல்ஸ் அன் ஏசிஏ தே கேன் கால் இட் அஸ் ஃபெலோ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஸோ இதோட சேர்த்து படிப்பது தான் சிறந்தது வேறு ஒன்றுமே. வேலைக்கு போலாம், ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல ஃபைனான்ஸ் ஆபீசர், ஃபைனான்சியல் கண்ட்ரோலர், இந்த மாதிரி வேலைக்கு ஃபைனல் முடிக்காத போது போக முடியும். ஏன்னா அவன் கேள்வி என்னன்னா சிஏ இன்டர் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான்னா அதுக்கு போகணும். ஏன் இதை வேணுன்ட்டு நான் சொல்றேன்னா நிறைய பேர் ஃபைனல் பாஸ் பண்ணாதவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல போய் வேலைக்கு செஞ்சுட்டு தொடர்ந்து அந்த கோர்ஸை முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் முடியும், முடியாதுன்னு கிடையாது. இன்னொரு ரீசன் என்னன்னா நானே எக்ஸாமினராக இருக்கேன் ஃபைனலில், இந்த ரிசல்ட் வந்து 3% 4% தான் வரும். பட் ஆனால் ஃபியூச்சரில் அவர் சொன்னார் பாருங்க, முயற்சி இருந்தால் அதெல்லாம் நிமிர்ந்து என்னால் முடியும்னு நினச்சா முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது, அவ்வளோதான் அந்த கோர்ஸ். ஒரு சில விதிமுறைகள் வந்து கேட்க சொன்னாங்க, அதாவது இது 3 இது வந்து அப்ரூவல் ஆகிருக்கணும், அதாவது யூனிவர்சிட்டி அப்ரூவல் வந்துருக்கணும், பிளஸ் வந்து நேக் அப்ரூவல் ஒன்று இருக்கணும், பிளஸ் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே எப்படி யார்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்? ஸோ ஹெச்ஓடி மேடம் இருக்காங்க, இங்கே கேட்குற அத்தனைக்குமே ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க. சார் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நேக் அட்வைசர் இங்கே இருக்காங்க, மூணுமே அப்ரூவல் வாங்கியாச்சு. இல்லை இங்கே இல்லை, நான் பொதுவான இங்கே காலேஜில் நீங்கள் கேட்டுக்கலாம், ஆனால் யூனிவர்சிட்டியில் போய் கேட்டுக்கலாம். நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கி தான் நடத்துவோம், எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கியாச்சு. ரொம்ப வருஷமா இருக்க ஒரு அப்ரூவல் வாங்காம நடத்த மாட்டோம். இல்ல சார், நம்ம கல்லூரி பொதுவான கருத்தை நான் கேட்கிறேன். எக்ஸலன்ட் சார், யூனிவர்சிட்டி தான் கேட்கறேன். ஒரு டிசாப்பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் சார். பேரண்ட்ஸ் ஐடியா ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப வேலை. ஸோ இதெல்லாம் இன்சூர் பண்ணிக்கோங்க சார். சொன்னாலும் யூனிவர்சிட்டியில் போய் அப்ளேட் ஆயிருக்கா, நேக்கோட அப்ரூவல் இருக்கா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் அத்தனைக்குமே அப்ரூவல் இருக்கு, ஸோ எந்த உரிமையுமே கிடையாது. ஸோ யூஆர் த ரைட் பிளேஸ் ஓகே. இப்போ இந்த இத்தனை கிராஸ் லெவல் பண்ணுறது கூட நம்ம காமராஜ் யூனிவர்சிட்டியில் கூட போய் நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரி திங் வில் பி கெட் கவர்ட். உங்கள் பாயிண்ட் வெரி வேலிட், எல்லாம் முடிச்சா கடைசி அது இல்லைன்னா வேஸ்ட் ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி ஆடிட் இன்ச் போட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டான ஆடிட்டர்கள் போய் சேருங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் சென்னை எல்லாம் பார்த்துருக்கேன், சிஏ ஆடிட்டர்னு போட்டிருப்பாங்க, சிஏ மேலே ஒரு போர்டு இருக்கும்,
அப்படின்னா தேர் நாட் கம்ப்ளீட் அவங்க கிட்ட போய் ஆர்டிகல் செக் பண்ணீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அவங்களே சிஏ முடிக்கல அவங்க கிட்ட போய் ஆர்டிகல் செக் பண்ற மாதிரி சரி அதெல்லாம் இன்ஷூர் பண்ணிக்கோங்க சோ உங்க சைடு ப்ளீஸ் டேக் கேர் பட் யூ ஆர் தி ரைட் பிளேஸ் யூ ஆர் தி ரைட் பீப்பிள் நதிங் வில் கோ ராங் எக்ஸலன்ஸ் பிளேஸ் யூ ஆர் எல்லா அப்ரூவல் பேக் அப்ளிகேஷன் எல்லாமே ஹியர் சோ ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எச்ஓடி எக்ஸட்ரா 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 ஓகேவா சோ இஃப் யூ டேக் கேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டைம் apologies about the speakers so hope you would have benefited of my little knowledge what I have shared with you so feel free to call me happy to guide you so ellarkume enoda vaazhthukal so supera padinga vaazhga unga vaazhga unga kaiya okay va thank you very much thank you sir for your motivational speech you thought as failure is not a defect it is a surprise attempt in learning It was an Indian informative and useful to all of us.